வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உங்களால இங்க பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும். முதல்ல அக்ரமோட ஒரு கூட்டு முயற்சியில் அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையாக ஸ்டெம் பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறேன், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன். இது அகரம் ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு 6000 கிட்டத்தட்ட ஒரு 6000 கிட்ட மாணவ மாணவிகள் படித்து முடிச்சிருக்காங்க, படிச்சிட்ருக்காங்க. அதுல 70% பேர், 70% 70% பேர் என் தங்கைகள். 70% சுட்டி கேர்ள்ஸ் அப்படிங்கிறது வந்து வருஷ வருஷம் அது ஒரு ரூலா பண்ணிட்டு இருக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே. ஸோ அகரம் குழுவா வந்து அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், அகாடமிக் சம்பந்தமா வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, எங்க கேப்ஸ் இருக்கு, என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு குழுவாக யோசிக்கும் போது வந்து வி ரியலைஸ்ட் ஸ்டெம் சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30% தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து வி ரியலைஸ்ட். ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இது நம்ம ஊரில் மட்டும்தானா, இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தானா, நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா? ஏன்னா நான் ஒரு அப்பாவா வீட்டில் பார்க்குறேன், நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது, என் மனைவிக்கு நடக்கிறது, என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கும் நான் எனக்கு தெரியாமே பண்ணுற சின்ன சில வித்தியாசங்கள் தான் காரணமாக, அவங்களை வளர்க்குற விதம் காரணமாக அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இனோவேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து 30% குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் சொல்லுது. பட் ஆனால் ஸ்டெம்ங்கிறதே வந்து இது வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது, அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி, இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங், இட் இஸ் இனோவேஷன், இட் இஸ் ரெசிலியன்ஸ். இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பாக வரக்கூடியது. அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா ஐ திங்க் ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை எங்களுக்கு வந்து, இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலேயும் தெரிஞ்சது. பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள், கம்ப்யூட்டரைஸ்ட் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பெண், சோலார் ஹீட்டிங் சிஸ்டம், ஸ்டெம் செல்ஸ், சாஃப்ட்வேர் தட் மேட் மூன் லேண்டிங், நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போய் ஒரு ஆணா காலை வச்சுட்டாரு, ஆனால் அவர் அங்கே கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பெண், மெடிக்கல் சிரிஞ்சு, லேசர் கான்ட்ராக்ட் சர்ஜரிஸ், ஃப்ரிட்ஜ், சிசிடிவி, டைப்பர், டிஷ்வாஷர், கீமோதெரப்பி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்கிறக்காக, இன்ஜின் சத்தம் வராமல் இருக்கிறக்கான அது பஃப்லர் பண்ணது வந்து ஒரு பெண், பர்த் கண்ட்ரோல், அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர், கால் சென்டர், கார் ஹீட்டிங்கு, காரோட வைப்பர் பண்ணது வந்து ஒரு பெண். இப்போ எல்லாருமே கனெக்டடாக இருக்கிற வீடியோ கால், அதாவது வைஃபை ஆகட்டும், இப்போ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா, வைஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண். நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதில் முக்கிய பங்கு அளித்தது வந்து டெஸி தாமஸ், நம்ம இந்திய பெண். இஸ்ரோவில் மங்கள்யான் உட்பட 14 மிஷின்ஸை வெற்றிகரமாக எடுத்ததில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள், 14 இயர்ஸாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. வழக்கம் போல் எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற, பாராட்டப்படுற, இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டும்தான் இருந்திருக்குது. என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக நான் பார்த்துருக்கேன், அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும்.